ஏன் சரி, நாம இந்த வீடுல எதை பத்தி பேச போனா வந்து இது பண்றதுக்கு தான் படிச்சோமான்ற மாதிரியான மீம்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ், இன்னைக்குமே நம்ம இந்த வீடுல நம்ம வந்து மீம்ஸ் அண்ட் ஆன்சர் பத்தி தான் பேச போறோம். எந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் இருக்கும்னு தான் அதை சொன்னல, அதுவோ ஆகட்டும். அப்படி இல்லைன்னா வந்து இவனுங்களுக்காக தான் இருக்கு, எனக்கு இல்ல, அது இருக்காம அதுன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல வரப்போற எல்லா மீம்ஸுமே ரொம்ப ஃபன்னா இருக்க போது. எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் மீம் சொன்னீங்கன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் அமையுது, நம்மளுக்கு தான் இல்லைன்ற மாதிரியான மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. மீ, எங்கடா ரோஸ் எடுத்துட்டு போற ஏரியா கிட், 10 வயசு இருக்கணும், என் ஹாலுக்கு கொடுக்க போறேன்னா இன்னைக்கு ரோஸ் டேல, அதான் 20 ஓல்டு, சேவ், நாம செத்துருவோம், இருந்தா அவமானம்தான். டெஃபினேட்லின்னாலும் சொல்ல மாட்டேன், அவனுக்கு அமையுது நம்மளுக்கு அமையல, அவ்வளோதான். நம்மளுக்கும் ஒரு நாள் அமையுன்ற ஒரு நம்பிக்கையில் காலத்தை ஓட்டுவோமே, இருக்கிற காலத்தை கொஞ்சம் ஓட்டிடுவோமே. ஏன்னா அதான் தெரியல எனக்கும். எஸ் அடுத்த ஒரு மீம் சொன்னேன், ஏன்னா வந்து இதை வாங்க தான் இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டோமான்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. இந்த 10,000 சம்பளம் வாங்க தான் டிகிரி முடிச்சுட்டு வந்தோமா? எஸ் சம்டைம்ஸ் வந்து இப்படிதான் வந்து நம்மளே வந்து கேள்வி கேட்டுப்போம். ஏன்னா வந்து எவ்வளோ வருஷம், நீங்களே கேல்குலேஷன் பண்ணுங்க, 10th class அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு சொல்லி அது ஒரு 13 அப்புறம் வந்து இது ஒரு டிகிரி ஒரு 3 சேர்த்து 16-17 கிட்ட ஆயிடும். இவ்வளோ 17 நம்ம எல்லாம் படிச்சுட்டு போய் ஒரு கம்பெனியில் வேலைன்னு சொல்லி நிற்கிறப்ப 10,000 தான் சம்பளம் கொடுப்பான். கேக்குறப்ப ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? எஸ், ஆனா நிறைய பேர் வந்து இல்ல, நீ நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்ட வச்சுக்கிட்டாலே உங்க நிறைய கிடைக்கும் சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த இடத்துல நின்று தவிக்கிறவங்க தான் தெரியும், ஒரு பக்கம் பார்த்தா பார்ட் டைம் வேலையும் போடணும், இன்னொரு பக்கம் பார்த்தா காலேஜ் படிக்கணும், இன்னொரு டைம் பார்த்தா டியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ போவோம். அவன் அந்த ஒரு டைம் வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி அந்தந்த வேலை பாக்குறதுக்கே அவனுக்கு டைம் இல்ல. இதுல வர எக்ஸ்ட்ரா இவ்வளவு 17 படிச்சே ஒரு 10,000 இதுதான் கிடைக்குது, என்ன பண்றது, வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். எஸ் அடுத்த ஒரு மீம்ஸ் வந்தியானா வந்து புடிச்ச அடி கிடப்பா உற்ற முடியுமான்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. டேட், ஒரு டீ ₹10, ஆனா அதை குடிக்க 13 கிலோமீட்டர் போயிட்டு வர, சொல்லு உனக்கே இது நல்லா இருக்கா? டேட் மீ. எஸ் இது வந்து சம்டைம்ஸ் என்னதான் பசங்களுக்கு வந்து ஒரு டீ கடை பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளவோ கிலோமீட்டர் இருந்தாலும் சரி அது அங்கதான் போய் குடிப்பானுங்க, வீட்டு பக்கத்துலயே இருந்தாலும் அங்க போக மாட்டானுங்க. பிகாஸ் ஆஃப் அவனுங்களுக்கு அந்த ஒரு இடம் பிடிச்சிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க காலேஜ் படிக்கிறப்ப எந்த ஒரு டீ கடையில போய் நீங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தீங்களோ, பசங்க கூட பசங்களே வந்து யாரும் டீ குடிக்க வரலனாலும் நீங்க அந்த டீ கடைக்கு தான் போய் குடிப்பீங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு மெமோரி கிடைக்காது. அங்க போய் உக்காந்து டீ குடிக்கிறப்பதான் நாங்க இங்கதான் டீ குடிச்சோம், இங்கதான் உக்காந்தோம், இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்தோம் சொல்லி நினைவு வருன்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். டேட் புரிஞ்சுக்கோ டேட். எஸ் அடுத்த ஒரு மீன் சொன்னியானா வந்து புரியுதா என்னட்டு, வாங்க போய் பார்ப்போம். வைல் ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட், இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாடா, ஆன் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, திஸ் இஸ் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் டீம் ஐ ஹாவ் எவர் ஒர்க்டு வித். எஸ் இதே தான் வந்து டீச்சர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். டீச்சர்ஸ் கிளாஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி செமினார் பண்ணோம்னா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம்னுட்டு இப்படி அந்த மேம் கிட்ட தேங்க்ஸ் சாரி கிரின்ட்டெல்லாம் கேட்போம். அதே அந்த மிஸ் சேர்ந்து போயிடுச்சுன்னா யாரா இது வந்து உசுர வாங்கிட்டே கிடக்கு, இதுல வர ப்ராஜெக்ட போனா அதை போனா இருக்கிறதே பண்ண முடியா, ஓமாருக்கே நாங்க பொண்ணுங்களை தான் எஜுகேஷன் வாங்கணுங்கிறோம், ப்ராஜெக்டாம் ப்ராஜெக்ட் யாரா முதல்ல அந்த டீச்சர் தூக்கணும் முதல்ல வேலை இருந்து சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து இறங்கிடுவோம்.
இறங்குவாங்க பசங்க, பசங்க இல்ல பொண்ணுங்க இப்ப அப்படிதான் பண்றாங்க. வர வர அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து இவன் கூட மட்டும் நீ இருந்துடாத, ஜெயிலு ஜெயிலு தான், நீ ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் தான்ன்ற மாதிரியான வந்து மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. மை ரியாக்ஷன் வென் ஐ சி கேர்ள்ஸ் அட் பொங்கல் சாரி, எஸ்பி ஒரு தாலி ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட இருக்கிற தாலி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கைத்துல கட்டிட்டானா, அவன் கூட வந்தவன் நீ தானா, நீ ஜெயிலுக்குனடான்ட்டு கல்லு உடைக்கிற ஜெயில இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கடிக்குமா விடுதலைன்னுட்டு அவன் கூட பழகுன பாவத்துக்கு நீயும் அவன் கூட ஜெயில இருப்ப. திங்க் பண்ணிக்க மேன். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன், அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நீங்க ரிப்ளைவும் பண்றது இல்ல, கமெண்டும் பண்ண மாட்டேங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால நானே நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 100% வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காம ரிப்ளை பண்ணி கமெண்டா இது பண்ணா வீடியோ பிடிச்சிருக்கு இல்லன்னுட்டு, அப்பதான் எனக்கும் தெரியும். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் யார் சப்ஸ்கிரைபே வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை ஐத்தி விட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போற எல்லா வீடியோஸ் மீம்களுக்கு வந்துடும். எஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஐத்தி விடுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க் வந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மறக்காம ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.